கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. வீடுகளுக்கும் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். மேலும் பாம்பு தேள் போன்ற விஷப்பூச்சிகள் படையிருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தினேஷ்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் தினேஷ்குமார், தற்போது மழை பொய்ந்து ஒரு 2-3 தினங்கள் ஆகின்றன. இன்னும் அந்த பகுதிகளெல்லாம் மழைநீரானது வடியவில்லையா? இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது? மேலும் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பு நிலையம் தங்க வைக்கப்பட்டுள்ளதா? அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதா? இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக ராம்குமார், அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து பெய்து வரும் மழையினானது பாரூர், நெடுங்கல், காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவு வந்து மழைநீர் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில கிருஷ்ணகிரியில் நேற்று கிருஷ்ணகிரி, போச்சம்பள்ளி, காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து அதிக அளவு மழை பெய்துள்ளது. இதனையடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அடுத்த திம்மாபுரம் அருகே உள்ள ஸ்ரீநகர் என்னும் பகுதியில் வந்து சுமார் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் வந்து இந்த மழை நீரானது சூழ்ந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் தாழ்வான பகுதி என்ற காரணத்தில் 10 வீடுகளிலும் வந்து மழை நீர் வந்து சூழ்ந்துள்ளது. இதனால் வந்து நேற்று இரவு முதலே அப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் யாரும் உறங்காமல் வந்து இடிய இந்த மழை நீரில் நின்று பாதிப்படைந்துள்ளனர். இந்த நிலையில வந்து இந்த மழை நீரில் வந்து விஷப்பாம்புகள், அது மட்டும் இல்லாமல் இந்த தேள், இது போன்ற ஜந்துகள் வந்து அதிக அளவு வந்து வந்துள்ளதால் பொதுமக்களை அவற்றை பிடித்து வெளியே போட்டுள்ளனர். இதனை வந்து மாவட்ட நிர்வாகம் இடம் வந்து அவர்கள் தெரிவித்துள்ளனர். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் சார்பாக அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு முதலுதவி செய்யப்பட்டு அது மட்டும் இல்லாமல் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு காலை உணவு அது போன்றது வந்து வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த தண்ணீர்களை வந்து வெளியேற்றும் பணியை வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பாக நடைபெற்று வருகிறது. தினேஷ்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.